Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர். ரோஸ்மில்க் கேக், ரோஸ் கேக் எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு இது 125 ml கப்பில் ஒரு கப்பு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன், மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது 1/4 கப்பில் ஒரு கப்பு 60 ml ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தான். நெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்மெல் இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 250 ml கப்பில் ஒரு கப்பு மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். மைதாவுக்கு பதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இது நெஸ்லே மில்க் பவுடர். இதில் 60 ml கப்பு, அதாவது 1/4 கப்பில் ஒரு கப்பு மில்க் பவுடரை சேர்த்துக்கிறேன். 250 ml கப்பு, அதாவது 1/2 கப்பில் 1/4 கப்பு சுகர் பவுடரை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 கப்பு 125 ml கப்பில் ஒரு கப்பு பால் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதோட சேர்த்து கலந்து கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாதி பால் சேர்த்துருந்தேன், இப்போ மீதி பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலந்து விட்டுடணும். ஆஸ் யூஷுவல் பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. குக்கர் டிஸ்கில் கிரீஸ் பண்ணி இந்த டஸ்ட் பண்ணியாச்சு. கோதுமை மாவும் மைதா மாவும் எதை வேணாலும் வச்சு டஸ்ட் பண்ணலாம். இப்படி பண்ணால் பாஸ்மென்ட் பேப்பர் கூட வேண்டாம், கேக் ஒட்டாமல் வரும். பேட்டர் ரெடி. இப்போ இந்த கலந்து வச்சுருக்கிற மாவை இன்னொரு பவுலில் 1/2 விட்டுக்கிறேன். இது ரோஸ்மில்க் சிரப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடிமேடாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. இதை 2 பாகமாக பிரித்து வச்சுருந்த மாவில் 1 பங்கு மாவில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கலர் சூப்பராக இருக்குல்ல. இப்போ கேக் பேட்டரை பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முதல்ல ப்ளெயினாக இருக்கிற பேட்டரில் கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஃபுல்லாக விட்டுக்க வேண்டாம். விட்டுருந்த மாவு பாட்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதும் இந்த பிங்க் கலர் மாவை இதுக்கு மேலே கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதையும் ஃபுல்லாக விட வேண்டாம். இந்த பிங்க் மாவு ஓரளவு ஸ்ப்ரெட் ஆனதும் இதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பேட்டரையும் விட்டுக்கலாம். இதையும் ஃபுல்லாக விட்டுக்கல. அடுத்து பிங்க் கலர் பேட்டரை ஃபுல்லாக விட்டுட்டு லாஸ்ட்டாக பேலன்ஸ் உள்ள ஒயிட் பேட்டர் ஃபுல்லாகவே விட்டுட்டு இதை 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். கேக் பேக் பண்ணுற போது குத்தி பார்க்குற இந்த கம்பியால் இதை லைட்டாக 1 தடவை இப்படி சேர்த்து விட்டுடலாம். எப்படியும் பேக் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகி மிக்ஸ் ஆகிக்கும். இது குக்கரில் இந்த ஸ்டாண்டை போட்டு 10 நிமிஷம் முன்னாடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெடியாக இருக்கிற கேக் ட்ரேயை இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு குக்கரை கேஸ்கட் இல்லாமல் மூடி வெயிட்டும் போடாமல் ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 40-50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் மணம் வந்தாச்சு. 55 நிமிஷம் எடுத்து குக்கரை திறந்து பார்க்கலாம். சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குத்தி பார்த்து நல்லா பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். குச்சி நல்ல சூப்பராக இறங்குறது, ஒட்டாமல் வந்தால் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா பேக் ஆகிருக்கு. இது சூடு ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன். குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து 1/2 hour ஆயாச்சு, சூடு ஆறியிருக்கு, நல்லா ஒட்டாமல் வருது. இதை முதல்ல எட்ஜெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ட்ரேயில் கமுத்திட்டு டேப் பண்ணி இந்த ட்ரேயை மெதுவாக எடுத்தால் நம்ம சூப்பரான சாஃப்டான ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட மணத்தோடு இருக்கிற நம்ம ரோஸ் மில்க் கேக்கு ரெடி. எவ்வளோ சாஃப்டாகுங்கிறது பாருங்கோ, நல்ல பொறப்புறையாக ஜம்முன பேக் ஆகிருக்கு. கேக்கை நிமித்திட்டேன். இப்போது 1 கப்பில் 2 டீஸ்பூன் ரோஸ் சிரப் விட்டு இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கேக்கில் அங்கங்கே இந்த குச்சியால் ஜஸ்ட்டு லைட்டாக பின் பண்ணலாம். ஹோல் லைட்டாக விழும், ஏற்கனவே அதில் உள்ள ஹோல் இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்க்கை இந்த ஹோல்லெல்லாம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக ஃபில் பண்ணலாம். இப்போது விடுற ரோஸ் மில்க்கெல்லாம் உள்ளுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் பாருங்கோ. கலந்து வச்சுருக்கிற ரோஸ் மில்க்கை ஃபுல்லாகவே இதில் ஃபில்லப் பண்ணிடலாம். ஃபுல் ரோஸ் மில்க்கையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவு க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா விப் பண்ணிக்கலாம். க்ரீம் விப்பர் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம், இல்லை பீட்டரில் பண்ணலாம். இப்போது இந்த விப்டு க்ரீமை கேக் மேலெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ க்ரீமை ஃபுல்லாகவே இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ரோஸ் பெட்டல்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ட்ரைடு பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் கூட இதில் மேலே தூவலாம். இப்போது கேக் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோஸ் மில்க் ஸ்மெல்லோட டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். இதை ஹாஃப் அன் அவர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துன்னு வரேன். இந்த கேக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்காக பண்ண கேக்கு, இதை கிஃப்ட் கொடுத்துடலாம். ஹாப்பி பர்த்டே. Thank you. Wish you many more happy returns. Happy birthday to dear husband. Happy birthday to you. Rose milk cake. நல்ல சூப்பராக சாஃப்டாக உள்ளெல்லாம் கூட குழலாடிண்டு பொறப்பொறையாக எப்படி இருக்கு பாருங்க, ஜோராக இருக்குல்ல. இன்னொரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக கத்தி இறங்கிறது, நல்ல யம்மியான ரோஸ் மில்க் கேக். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சூப்பரான ஸ்மெல்லோட சாஃப்டான டெக்ஸ்சரோட கேக்கு யம்மியாக இருக்குது. இந்த யம்மியான கேக்கை வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், இதில் எக்கு கூட சேர்க்கலை. அப்போ கூட ரொம்ப சாஃப்டாக டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சேனலில் நிறைய எக்லெஸ் கேக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கேக் வெரைட்டிஸுங்கிற ஹெட்டிங்கில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.